ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் வாத்தி ஸ்டடி பிளானெட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ பேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ நம்ம இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபியூ டேஸ் முன்னாடி தான் வந்து உங்களுக்கு அந்த நியூ ஸ்கீம் வந்து பற்றி நம்ம போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ பேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது ஸோ உங்களுக்கு வந்து நம்ம நியூ ஸ்கீம் பற்றி ரொம்ப டீடெயில்டான வீடியோ போட்டிருந்தோம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் கேட்டிருந்த டவுட்ஸ் என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அந்த மாதிரி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கியூஎன்ஏ வீடியோ மாதிரி தான் இது இருக்க போகுது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் ஆல்ந்து கிளிக் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாலஜி மோட்டிவேஷனல் வீடியோ ஸ்டெடி டிப்ஸ் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் கிளாஸ் டுவெல்த் அப்படின்னு வந்து கம்ப்ளீட் கிளாஸ் டுவெல்த் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஸ்கீம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷத்தை ரெண்டாக பிரிக்க போகிறாங்க டேர்ம் ஒன் டேர்ம் டூ அப்படின்னு ரெண்டு டேர்ம் உடனே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க டேர்ம் ஒன் மு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைன்ட்டி மினிட்ஸ்க்கான எம்சிக்யூ டெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் நீட்டு ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இதுவும் வந்து எம்சிக்யூ அதுவும் வந்து நம்மளுக்கு எம்சிக்யூ பேஸ்டு வந்து எக்ஸாம் தான் ஸோ ரெண்டுக்குமே வந்து நீங்கள் வந்து சைமில்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமாக இருக்கும் டேம் டு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நார்மல் டூ ஹவர்ஸ்க்கான ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் அந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம் இருக்க போகுது இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் ஆனது சிபிஎஸ்சியில் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி எதுவுமே கொண்டு வந்ததில்லை எல்லாருக்குமே புதுசானது தான் வந்து அவ்வளோ டஃப்பானது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேஸ்ட் எக்ஸாம் பண்ணுறவங்கனால நம்மளுக்கு காம்படிஷனும் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து இப்போ ஒரு எம்சிக்கு நீங்கள் தப்பாக வந்து ஒரு ஆப்ஷன் தப்பாக போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மார்க் போயிடும் அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு போட்டிங்கன்னா மார்க் ரொம்ப குறஞ்சிடும் இதுவே நம்மளுக்கு ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர்னா அப்போ இல்லை கொஞ்சம் பார்த்து நம்ம எழுதியிருப்போம் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மார்க் வரும் இங்கேனா வந்து கரெக்ட்னா கரெக்ட் இல்லைனா தப்பு அந்த மாதிரி தானே இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அண்ட் வந்து நல்லா புரிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தால் தான் வந்து இந்த எம்சிக்கியூ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த இந்த புது ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் வந்து வருஷம் ஃபுல்லாக ஐ மீன் ஈச் அண்ட் எவ்ரி டேம் ரெண்டு டேர்மே நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா எம்சிக்யூஸ் நம்மளுக்கு எந்த லைன்லேருந்து வேணாலும் வரலாம் ஸோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகேவா ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஸ்கீம்லேருந்து தெரிய வருது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க அஞ்சு பாசிபிலிட்டிஸ் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கரெக்டாக பீட் ஆன்லைன் ஆஃப்லைன் இல்லை வந்து நம்மளுக்கு ஸ்கூலில் போய் எழுது இருந்து எழுது அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க நம்மளும் சொல்லியிருக்கோம் என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ அந்த கண்டிப்பாக இந்த வருஷம் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும் இது கிளியராக இருந்துக்கோங்க இந்த எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து நீங்கள் படிக்கணும் ஏன்னா வந்து இது புது ஸ்கீம் அதனால நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து ஸ்கோர் பண்ணணும் அண்டு தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புக்ஸு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நார்மலாக நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து நம்ம பெஸ்ட்டு புக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் கம்ப்ளீட் ப்ளேலிஸ்ட்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸும் நம்ம புக்ஸு சொல்லியிருப்போம் அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நார்மல் கான்செப்ட் எல்லாமே நீங்கள் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா தேர்மன் எக்ஸாமுக்கு மெயினாக எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னால் நம்மளுக்கு நைன்ட்டி மினிட்ஸ் எம்சிக்யூ டெஸ்ட் ஸோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு எம்சிக்யூஸ் தான் இருக்குது அப்படிங்கறனால நீங்கள் எம்சிக்யூஸ் நல்லா தரவா வந்து படிக்கணும் ஸோ எம்சிக்யூஸ் நீங்கள் வந்து எந்த புக்லேருந்து வந்து படிக்கலாம் ஆஸ் ஆஃப் நவ் வந்து நான் சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஜி நீங்கள் யூஸ் பண்ணலாம் எம்டிஜி எம்சிஆர் டி அட் யூர் ஃபிங்கர் டிப் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மூணு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நாலு நான் நான் எல்லாமே காமிக்கிறேன் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த பெஸ்ட்டு புக்ஸ் பிளேலிஸ்ட்லேயே வந்து சொல்லியிருப்பேன் நீட் சீரிஸ்ங்கு வந்து நீட்டுக்கான புக்ஸில் நம்ம இது சொல்லியிருப்போம் கரெக்டாக ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து கிடைக்கும் ஸோ அது காமிக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான் என்ன வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரீவியஸ் எடிஷன் இப்போ புது எடிஷன் வந்திருக்கும் ஸோ இது வந்து எம்டிஜி என்சிஆர்டி அட் யூர் ஃபிங்கர் டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த புக்கு ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி டிசி பாண்டே இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் புக்ஸ் வந்து நீட்டு ஜெயிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கலாம் இல்லை வாங்குறதுல ஐடியாவில் இருக்கலாம் கரெக்டாக அதே நீங்கள் வந்து இப்போ போர்டு எக்ஸாம் நமக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நீட்டுக்கு ஒரு ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போவே நீங்கள் எம்சிக்யூ ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு போர்டு எக்ஸாமும் எம்சிக்யூ டேம் ஒன் வந்து எக்ஸாமும் வந்து எம்சிக்யூ நீட் ஒரு ஜெயும் வந்து எம்சிக்யூ ஸோ ரெண்டுமே பேர்லாம் நீங்கள் போகலாம் டைம் நீங்கள் நல்லா சேவ் பண்ணலாம் ஸோ வந்து இந்த புக்கு நீங்க வாங்கிக்கலாம் இல்லை இனி வந்து உங்களுக்கான வந்து உங்களுக்கு எது நல்ல புக்கை தோணுதோ அதை நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த புக்கு ஆல்ரெடி நம்ம நீட் சீரிஸ்ல இதை பத்தி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் வேணும்னா நீங்க வந்து நீட் சீரீஸ் பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க இல்லை ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து இந்த புக்ஸ் பத்தி நான் சொல்லியிருப்பேன் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து அப்ஜெக்டிவ்ஸ் தான் இருக்குங்கனால அப்ஜெக்டிவ் டம் டேர்ம் ஒன்ல அப்ஜெக்டிவ் பேப்பருக்கு நீங்கள் வந்து ஐ மீன் அந்த நைன்டி மினிட்ஸ் எம்சிக்யூ பேப்பர் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் வந்து எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கடைசி லாஸ்ட் மினிட்ல நம்ம எம்சிக்யூஸ்லாம் வந்து நிறைய போட முடியாதுனால ரெகுலராக டெய்லி பேசஸில் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் என்னென்ன சாப்டர் முடிக்கிறாங்களோ என்னென்ன டாபிக் முடிக்கிறாங்களோ அதுக்கான எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து நம்மளுக்கு இந்த வீக் வரலாம் நெக்ஸ்ட் வீக் வரலாம் நம்மளுக்கு அதை பற்றி எந்த வந்து அனவுன்ஸ்மெண்ட்டும் வரல அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெடியூ சிலபஸ் வந்தோடனே அதை வச்சு ஃபுல் பேஸில் போகலாம் அப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டடி பிளான் ஆகட்டும் எப்படி படிக்கணுங்கிறத சொல்கிறேன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் வரட்டும் ஓகேவா அண்ட் இப்போ வந்து நீங்கள் கேட்டிருந்த கொஷின்ஸ்க்கு போனோன்னா கியூஸ்கே அப்படிங்கிறவங்க வந்து இதான் கேட்டிருந்தாங்க மந்த்லி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன புக்குன்னு ஸோ இந்த புக் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அசோஷன் ரீசனுக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு செப்பரேட் புக் இருக்குது ஸோ இந்த நியூ பேட்டனுக்கு ரெடியோ சிலபஸ் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் அதை பார்த்துட்டு நம்ம வந்து எந்த புக்குங்கிறத சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால் இந்த ஒரு புக்கில் வந்து நிறைய எம்சிக்யூஸ் இருக்கும் இப்போ அசர்ஷன் ரீசனுக்குன்னு செப்பரேட் புக் இருக்கும் அதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த அசர்ஷன் ரீசனுக்கு நீங்கள் வேணும்னா அந்த புக்கை இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நீட் ஜெய்க்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இப்போ வந்து அசர்ஷன் ரீசன் நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்லேயே கொண்டு வந்ததுனால நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அப்ஜெக்டிவ் கொஷின்ஸுக்கு ஐ மீன் எம்சிக்யூஸ்க்கு நீங்கள் வந்து என்சிஆர்டி எம்டிஜி என்சிஆர்டி அட் யோர் ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அசோஷனுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதிலே ரீசன் இருக்கும் ஒரு சாப்டர் முடிஞ்சோடனே அதே போதும்னா ஓகே இல்லை அசோஷன் ரீசன் நான் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு செப்பரேட் புக் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் சொல்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நான் திருப்பி சொல்ல நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் வீடியோ கொடுக்குறேன் பெஸ்ட் புக்ஸ் பிளேலிஸ்ட்லேயே தான் இருக்குது அதுவும் நீங்கள் அந்த புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அசோஷன் ரீசனுக்கு வேணும்னா ஓகேவா சரி இப்போ புக்ஸ் நான் சொல்லிட்டேன் இப்போதைக்கு வந்து நீங்கள் நீட் ஜெய்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த புக்ஸை வாங்குங்க இல்லை நான் போர்டு எக்ஸாம் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சிலபஸ் ரெடியூஸ் பண்ணதை சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நான் வந்து செப்பரேட்டாக டெடிகேட்டடாக எந்த புக் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நான் இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா ஸோ நான் நிறைய போய் கேட்டுட்டு இருந்தனால நான் இதுவுமே வந்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து

ஃபைனல் ஸ்கீம்னு சொன்னதுக்கப்புறம் இதில் நம்ம எப்படி பெட்டரா பண்ணலாங்க தான் யோசிக்கணும் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு வந்து ரெடியூஸ் சிலபஸ் அவங்க சொல்லட்டும் ஓகேவா அண்ட் வந்து நம்மளுக்கு அக்கா செகண்ட் எக்ஸாமில் எம்சிக்யூ இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து செகண்ட் எக்ஸாம் ஐ மீன் டேர்ம் டு எக்ஸாம்லேயே நம்மளுக்கு எம்சிக்யூஸ் இருக்கும் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் அது எல்லாமே வந்து இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐ மீன் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பேச்சுக்கு வந்து சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக அதே தான் இங்கே அப்படி அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் சொல்லலை லாஸ்ட் இயர் ரெடியூஸ் பண்ண மாதிரி இந்த வருஷமும் ரெடியூஸ் பண்ணுவோம் அது என்னங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அதே தான் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ ரிடக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது 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 ரொம்ப கிளியராக இருக்கும் லாஸ்ட் இயர்க்கு இருக்க தான் இப்போ அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இதே தான் ரெடியூஸ் பண்ணுவோம்னு அவங்க எதுவுமே வந்து சொல்லலை அண்ட் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஆஃப்லைனாக ஆன்லைனான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்க ப்ரீவியஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் எந்த கேஸஸ்லாம் ஆன்லைனாக இருக்கும் எந்த கேஸஸெலாம் ஆஃப்லைனாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிக்க நிறைய பேர் இதே டவுட்டை கேட்டிருக்கீங்க அண்ட் வந்து அனிதா அப்படிங்கிறவங்க ஸ்டேட் போர்டுக்கும் இதேவா அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஸ்டேட் போர்டில் இன்னும் எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் இதை பற்றி சொல்லலை ஸோ ஸ்டேட் போர்டுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில பேர் கேட்டுருங்க எம்சிக்யூஸ் ஹார்டாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படின்னு ஸோ வந்து அது நம்மளுக்கு இன்னுமே வந்து எம்சிக்யூஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க அதை பார்த்து தான் நம்ம ஹார்டாக இருக்குமா ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஆஸ் ஆஃப்னா வந்து நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா அண்ட் ஸ்டேட் போர்டுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வந்து இதே தான் கேட்டிருந்தீங்க இது வந்து குட்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஐ ஹோப் வந்து அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டைப் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் டேர்ம் டூ எக்ஸாமில் ஓப்பன் டைப் ஷார்ட் ஆன்சர்னால் அது ஒன்றும் இல்லை சாதாரணமாக நீங்கள் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் எழுதுறீங்களா அதுதான் வந்து ஓப்பன் டைப் ஓகேவா ஸோ ஓப்பன் சாய்ஸ் இருக்க மாதிரி அண்ட் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இங்கிலீஷ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கும் இது அப்ளிகபிள் ஆனால் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே சிபிஎஸ்சில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து இது அப்ளிகபிள் தான் இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு ரெடியூஸ் போர்ஷன் சொல்லலை சொன்னாங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ கண்டிப்பாக வரும் ஸோ ஒரு சில பேர் இது ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ பட் வி ஹாவ் டு அக்செப்ட் இட் கரெக்டாக அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து கேட்டிருந் நீங்கள் கேட்டிருந்தது வந்து டவுட்ஸ் அண்ட் நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கீம் ஓகே அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஸ்கீம் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டுவெண்ட்டி பர்சென்ட் என்னென்னே தெரியல எங்களுக்கு வந்து ஓகேவா இல்லையான்லாம் தெரியல அப்படின்னு அண்ட் செவன் பர்சன்ட் சம் வாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க பட் வி ஹாவ் டு அக்செப்ட் இட் நான் சொன்ன மாதிரி ஸோ வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப வந்து பேட் ஆனதுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் வந்து டிஃப்ரெண்ட் ஆனது அது கன்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆனது பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் வந்து ஃபர்தர் வந்து அப்டேட்ஸ்னால் கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ இதான் வந்து எல்லோரும் கேட்டிருந்த கொஷின்ஸ் அண்ட் எல்லா டவுட்ஸுமே ஐ ஹோப் கிளாரிஃபை ஆகிருக்கும் ரேடியோ சிலபஸ் வந்தோன்னு நான் வீடியோ போடுறேன் அதில் நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் மண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வருது ஸோ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து উেষ্ট